அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் ஏரியா திருநெல்வேலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்கிங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது சரியாக சொல்லணும்னா 150 கிராம் இருக்கும். முதல்ல இந்த அரிசி மாவை கடாயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதையும் கடாயில் சேர்த்துடலாம். அரிசி மாவு 1 கப்னா மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க, அதுதான் சரியான மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ரவை 1/2 கப் எடுத்திருக்கேன், அதையும் கடாயில் சேர்த்துடலாம். இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு முக்கியமான பொருளே அரிசி மாவு, மைதா, ரவை. இந்த மூணும் வீட்டில் இருந்தால் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை 3-4 நிமிஷம் வரைக்கும் லோ ஹீட்டில் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க, லைட்டாக வறுத்தாலே போதும், பவுலுக்கு மாற்றிடணும். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் வறுத்தாச்சு, இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு டைமும் பெருசாக எடுத்துக்கிடாதுங்க, கம்மியான டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்குங்க. சில்லி பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஆந்திரா முறுக்கு மாதிரி தாங்க, ஆனால் அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 5 கார்லிக் தோல் ரிமூவ் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பேஸ்டாக பண்ணி எடுத்துடலாம். ஃபைன் பேஸ்டாக பண்ணணுங்க, அதாங்க இதில் ரொம்பவே முக்கியம். அப்போ தாங்க பிசைதற்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் கொதிக்கிற ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஆறினதுக்கப்புறம் பிசைஞ்சிடலாம். சரியாக 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துடலாம். சில்லி பவுடர் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி குழக்கட்ட மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். அதுக்கப்புறம் தாங்க கோகனட் பேஸ்ட் சேர்க்கணும். இப்போ கோகனட் கார்லிக் பேஸ்ட் பண்ணி வச்சதை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளையில் 1 டேபிள்ஸ்பூன், வெள்ளையில் இல்லைன்னா சீரகம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கையாலே நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த ஸ்நாக்ஸ் பெர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்க, சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு திரும்பவும் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்க்கறதுனால எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் அதில் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா உருட்டிடலாம். இந்த மாதிரி தின்னா உருட்டணுங்க, அதுக்கப்புறம் தான் ரிங்க் மாதிரி செய்யணும். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இது ஒன்று செஞ்சீங்கன்னா இதை மாதிரி எல்லாமே செஞ்சிடலாம். பாருங்க, ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். பாருங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை பொறிச்சு எடுத்துடலாம். கடாய் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேவையான ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்ல ஹீட் ஆனதுமே இதை ஹை ஹீட்ல பொறிச்சு எடுத்துடலாம். ஒன்றுனா சேர்த்து தாங்க ஃப்ரை பண்ணணும். கும்பலாக ஃப்ரை பண்ணக்கூடாது, கூட்ட நெரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ
இதை ஹை ஹீட்டில் 5-10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆயில் சவுண்டு நின்றுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஹை ஹீட்டில் வச்சுதாங்க ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா சரி வராது. இந்த மாதிரி ஓரளவு ப்ரௌன் கலர் வந்ததுமே எடுத்துடணும். நீங்கள் சரியாக மாவு பிசைஞ்சாலே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஸ்நாக்ஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.